Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel. இந்த தே ரெசிபி கபாலியத் ரைஸ் எங்கனக்கறனோக்கா உடனான பீஃப் யூஸ் ஆக்கியோலே சோ நான் பிரஷர் குக்கர் யூஸ் ஆக்கிறேன் சிக்கன் உண்டாயங்க பிரஷர் குக்கர் யூஸ் ஆக்கண்ட நார்மல் எடுத்துலீங்க கிரேவி ஆக்குறோம் பின்ன உடனான ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்துறேன் பின்ன 4 மீடியம் சைஸ்ட் ஆனியன் எடுத்துறேன் சம்ம ஆனியன் பேண்ட 4 மீடியம் சைஸ்ட் ஆனியன் மையோ இருக்கு ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும் இதுக்கு நாங்கள் இப்போ வேணாயத்தில் உப்பிடணும் இதுக்கு எந்தும் கரம் மசாலா யூஸ் ஆகிட்ட வேணாயத்தில் உப்பிட்டுட்டோம்னாலே நல்லா ஃப்ரை ஆகிறோம் இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்தது அயில் பின்னாலே இதுக்கு 1 teaspoon டர்மரிக் பவுடர் இடறோம் மஞ்சள் பொடி மீட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் 1-2 minutes ஏன்னா பின்னுண்டே இதுக்கு நானோட அரபிக் மசாலா யூஸ் ஆக்கிறேன் நானோட மந்தி மசாலா யூஸ் ஆக்கிறேன் நீங்கள்ட்ட மந்தி மசாலா இல்லைன்ட்டு என் கப்ச மசாலாமா அல்ல அரபிக் மசாலா பவுடர்ன்ட்டு கிட்டு அது யூஸ் ஆகும் 2 tablespoon இடம் யார் இடம்டா 1.5 kilo வரைக்கும் இ கிரேவி குண்டில் 2 tablespoon மையோடும் இப்போ அரபிக் மசாலா இட்டுட்டு அதில் பாடு நல்லா ஃப்ரை ஆகணும் பின்ன அது கூட நான் 1 tablespoon கொத்தம்பரை பொடி இட்டுறேன் கொத்தம்பரை பொடி இட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆக்குறோம் பின்ன 1 tablespoon பெப்பர் பவுடர் இட்டேன் நல்ல முளடு பொடி இட்டேன் நான் காரை யாரை இஷ்டம்னாங்க தெளியாறு இடறோம் பின்ன 1.5 tablespoon இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் 1.5 tablespoon இடம் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் எல்லாம் பொடி இட்டாயில் பின்ன இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் கேட்டு இட்டுட்டு இதில் நல்ல ஃப்ரை ஆக்குறா இஞ்சி வெள்ளுள்ளி மணலில் போகணும் பின்ன ஒரு 4-5 காய்மூலம் முடிச்சுக்கிட்டு காரை இஷ்டில் அதான் அத்தறிடாங்க 1-2-3 மணி வரும் பின்ன உடனே நான் பீஃப் எடுத்துகிட்டு 1 kilo பீஃப் பிரியாண்டி பீஸில் பலமே கட்டக்கணும் பீஃப் 1 kilo எடுத்துகிறேன் அதில் லிட்டுருந்தேன் சந்த மிக்ஸ் ஆகிட்ட ஆயில் பின்னுண்டே இதுக்கு நாங்கள் இது இருக்கோம் இந்த சிக்கன் ஸ்டாக் கியூப்ஸ் கிட்ட இல்லைங்க மேகி கியூப்ஸ் கிட்ட மேகி கியூப்ஸ் யூஸ் ஆக்குறோம் இதுக்கு பின்ன ஜண்டிடும் அது ஒரு சிறிய பாக்ஸில் ஜண்டு பீஸ் பண்ணலே ஆ ஜண்டு பீஸில் மிதுக்கிடும் கூட நான் ரைஸ் யார் எடுத்துகிறேன் ஸோ ஜண்டு பீஸ் இடும் நீங்கள் தெல் 1-3 cups ரைஸில் ஆக்குறேன் 1 piece மையோடும் கூட நான் 1.5 kilo ரைஸ் எடுத்து சாப்பிடும் ஜண்டு பீஸ் இட்டுறேன் சிக்கன் ஸ்டாக் கியூப்ஸ் இந்த நீங்கள் இத்தனை பேனுட்டில் இ சிக்கன் ஸ்டாக் கியூப்ஸ் இட்டுட்டுனாலே நல்ல ஃப்ரை ஆக்குறோம் இப்போ இதெல்லாம் சந்த மிக்ஸ் ஆகிட்டாயிரல இது இப்போ நாங்கள் குக்கரை முச்சு வச்சுட்டுருந்தாலே ஒரு 4-5 whistle பரப்பாட்டும் நீங்கள் பீஃப் எங்கன்னா ஐட்டிக்கு அத்தனை விசில் பரப்பாட்டும் ஃபுல் பே ஒரு பீஃப் இப்போ பீஃப் எல்லாம் வெந்தாயில் பின்னுண்டாலே நெக்ஸ்ட் ஒரு இடத்து உண்டாலே ஆ கிரேவிலெல்லாம் நாங்கள் இடணும் நாங்கள் பேப்பாக்கி இருந்தால் இப்போ இறச்சிது நாங்கள் இது கிரேவி ஆக்கல அதில் இட்டுட்டுருந்தாலே அது தெரிஞ்ச துல்லியோ பரம்பு அதுக்கு கொத்தம்பரி சொப்பிடுறோம் பின்ன இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேப்சிக்கமும் கேரட்டு நானோட 1 full கேப்சிக்கம் எடுத்துகிறேன் ஒரு சாதாரண வெள்ளியது அதுக்கு சிறிய பீஸ் ஆக்கிட்டு வரும் பின்ன கேரட் உண்டல்ல இங்கே ரவுண்ட் ரவுண்டு ஸ்லைஸ் ஆக்கிட்டு வரும் சிறிய பீஸ் ஆக்கிட்டு அந்த கேரட்டு இங்கேனமே இடணும் ஈ ரைஸ் போட்டு இங்கேனமே ரவுண்ட் ரவுண்ட் கட் ஆக்கிட்டு கேரட் இட்டுருந்தாங்க இது இப்போ நான் அங்கேனமே முச்சு வைக்க வரும் 1-2 minutes அங்கே முச்சு வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கேரட்டெல்லாம் ஒரு தெல்ல பாடுக்கு செம்ம பேவனும் தெரிஞ்சில்ல கேரட்டெல்லாம் இது அங்கே மீது தின்னவங்களே இதில் சந்தை இப்போ மிக்ஸ் ஆக்கிட்டு இருந்தாலே முச்சு வச்சுட்டு ஒரு 1 minute அங்கே வெயிட் வரும் ப்ளீஸ் இ வீடியோ இஷ்டாங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் ஆகும் மறக்கண்ட ஃப்ரெண்ட்ஸ் பின்ன உட நானும் 1 tablespoon நெய் இட்டுறேன் இதுக்கு நெய் இட்டுட்டு பாடாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் இங்கே முச்சிட்டு இதில் போய் பட்டோம் இது இப்போ வெந்துட்டல் ஆகிடு கிரேவி ரெடி ஆகிடு இப்போ நாங்கள் ரைஸ் எங்கே நக்கிறேனோக்கா உடனே நான் ஒரு பில்லி எடுத்துக்கொண்டது ஒரு 2 tablespoon நெய் பின்ன ஒரு 4 tablespoon சன்ஃப்ளவர் ஆயில் வெஜிடபிள் ஆயில் எடுத்துகிறேன் பின்ன இதுக்கெல்லாம் நாங்கள் கரம் மசாலா இடும் இடி கரம் மசாலா எந்திரி எத்தை லவங்கா எழுத்தறி அதெல்லாம் இடும் நாங்கள் எந்திரல பிரியாணி கேட்டு அதெல்லாம் ஸ்பைசஸ் இருக்கிட்டு வரும் பின்ன உண்டே தண்ணி பீத்தும்போதில் ஜாகிரதாக பாடுறது எண்ணெயில் ஸோ கூட நான் 6 cup ரைஸுக்கு 12 cup ரைஸ் தண்ணி யூஸ் ஆக்கிறேன் பின்ன பேனாயத்தில் உப்பிட்டு வரும் தண்ணி தெரு கொரடி பீத்தி எங்கே ஆகும் எந்த சொன்ன உண்டில் பாஸ்மதி அரி நீங்கள் நஞ்சு பீக்கிறதுட்டாய் தண்ணி செம்மையாக 1 glass கொரடியே பீத்தோம் எந்த ஆகும் நீங்கள் ஒரு அந்தாஜ் நைச்சோறு ஆக்கிற விளையாக்குறேன்
பின்ன இதுக்கு 1 tablespoon நானோட அரபிக் மசாலா பவுடர் இருக்கிறேன். நீங்க ஏதா கிரேவிக்கு யூஸ் ஆக்கிறார் பவுடர் அதே பவுடர் இருக்கிறோம். பின்ன உடனே நானும் நான் பாஸ்மதி அரியில நஞ்சு வச்சுட்டு அதில் சந்த வாஷ் ஆகிட்டு இது கிட்ட உள்ளேன். உடனே நான் ஒரு 6 cup ரைஸ் யூஸ் ஆக்குறேன். இது நெய்ச்சோற பண்ணி குக் ஆக்குறேன். இப்போ நோக்கம் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு உடல் உப்பெல்லாம் ஒரு செக் ஆக்கிட்டு இது இப்போ நாங்கள் முச்சு வச்சுட்டோம் போது பேவு வைக்கா இ ரைஸு இப்போ நோ போதும். இ ரைஸ் இப்போ குக்காய் வந்துடும் ஹாஃப் குக்காய் வந்துடும் பாடி இதில் முச்சு வச்சுட்டு பேவுக்கு வைக்கா நாங்கள் இப்போ நோ போதும். இது தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் ஆறிடுது தண்ணின்னு உண்டு பச பசப்பட இப்போ எந்த கொண்டுட்டா நம்மளோட பீஃபில் கிரேவி ஆக்கி வச்சிடலே அதில் காலி ஒரு கிரேவி இருந்தது ஒரு 4-5 கையில் இங்கே பீ துணி சோறு மேலே இதுக்கு டேஸ்ட்ஃபுல்லுமே இது கிரேவி வேற எதுவும் இருக்கில்லை ரைஸுக்கு அதில் ஒரு 4-5 கையில்னா ஒரு நீங்கள் ஒரு 1.5 kilo வரைக்கும் ஒரு 6 கையில் பீ தோணும் 6 கையில் எனக்கு வெள்ளி கையிலலாம் ஒரு சிறிய கையில் இங்கே பீ தோணும் 6 கையில் பீ தோணும் அப்போ டேஸ்டியாக வரும். அதில் கிரேவி மாத்திரை இறச்சந்து இடண்ட கேப்சிகம் அது எந்த இடண்ட காலி அது கிரேவி மாத்திரை இதில் மேல் ஈ சோறுக்கு பீ தோணும். இப்போ ஈ சோறு கம்ப்ளீட் ஆகிட்டு வெந்துருக்கில்ல நோக்கம் கட்டி கட்டி வரும் இது இப்போ இன்னும் வேவ கொண்டு சோறு ஈ சோறு ஃபுல்லு வேவுடையான் முன்னோலே உண்டே நாங்கள் ஆ கிரேவிடெல்லாம் வீத்துட்டு சமந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நோக்கி ஒரு சோறு இப்போ ஃபுல் ரெடி ஆகிடு. இதில் சர்வ் எங்கனாக்கணும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு நீங்கள் நார்மலே பிளேட் நீங்கள் ஏன் சர்விங் பவுல் யூஸ் ஆக்கிறாரு அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அடிக்கு ஃபுல்லு சோறு இடும் கிரேவியில் பின்னிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் சோறு இட்டுட்டு எல்லாம் பின்ன உண்டே இப்போ நாங்கள் பீஃபில் கிரேவி ஆக்கி வச்சிடலே ஆ கிரேவியில் ஈ ரைஸில் மேல் கிட்டுரு இதில் சர்வ் ஆக்குறீங்க ஈ ரைஸு ட்ரை ஆக்கி நோக்கோரு ட்ரை ஆக்கிட்டு கமெண்ட் ஆக்கோரு ஷேர் ஆக்கோரு பின்ன சப்ஸ்கிரைப் ஆக்கோரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இது இப்போ இதில் மேலுகளில் இப்போ ஃபுல்லு கிரேவி எல்லாம் இட்டுட்டு உண்டாலே பின்ன இதுக்கு நாங்கள் கேப்சிகம் பின்ன கேரட் உண்டாலே ரவுண்டு கட் ஆக்கிட்டு மேலிங்கன்னா இடத்துல டெக்கரேஷன் வலை ஆக்கிட்டு வச்சுங்க சூப்பரைட் காணக்கும் சூப்பரைட்டு காண்டு டேஸ்ட்டும் அத்தனையுமே சூப்பரைட் பண்ணிடு ட்ரை ஆக்கி நோக்கோரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இ வீடியோ இஷ்டாயிருந்து லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் ஆகும் மறக்கண்ட ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு சப்ஸ்கிரைப் ஆக்குறீங்க கொஞ்சம் கீழே சைடில் ஒரு சோப் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் அது ஒத்தியப்பா பிளாக் கலர் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமலைக்கும்.